Hello everyone, welcome back to beta traders. So in date pathina 20 december, so innikku vandu bank to option trading mudra afternoon la market price endu 43233 iruka madhyam eduthukonu 43200 call option and 43200 put option eduthukonu. First nam call option select pannalinga, then symbol copy panikonu. So appo future chart la fill panna porom. So parameters la strike 1 and the call option thranunga, then strike 2 and the put option tharaporum. So same adhe nama paste panikala. So paste pannittu C badala P maathikano, sorry caps la tharano. Okay, so ipo robo la fit pannala. So robo la fit pandrathukku portfolio settings poittu add portfolio தரணும். கொடுத்து அடிக்கிற ஆப்ஷன் கீழே வந்துடும், நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ தரணும், இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ் தரணும், ப்ரோ டைப் எம்ஐஎஸ், கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் வந்து பை ஓன்லி தரணும், மோட் வந்து நார்மல் ஆக்டிவ், ஆட்டோமோடலைஸ் ப்ளூ, சிங்கிள் முடிந்து 100 தரணும். சேம் லைக் நம்ம புட்ட ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்கோரேட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 நமக்கு 20,000 தேவைப்படும். அதுமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கனா 5,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து ஸோ 20,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் 20,000 ரீச் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம். ஸோ இப்போ செல் பண்ண போகிறோம் மேனுவலாக. ஸோ செல் பண்ணியிருக்கோம், ஸோ புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங்னு நான் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதேமாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ட்ரேட் முடிஞ்சிடும், எனக்கு எவ்வளோ ஏதாவது பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் இருக்கா பார்க்க முடியாது, மார்க்கெட் ட்ரெண்ட் போடுறது இது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும், நமக்கு கொடுத்த கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ இந்த அல்கோரேட்டிங் பண்ணுறது நம்ம மூணு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம், ஒன்று அமிஃபீட், அமி ப்ரோக்கர், அல்டிமேட் ரோபோ. ஸோ அமிஃபீட் நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அமி ப்ரோக்கரில் பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு நமக்கு 13,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல, புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 20,150 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரியும். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 149.45 பை பண்ணியிருக்கோம், தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 169.6 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 20,150 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் ஏதாச்சும் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்ரிஷியேட். தேங்க்யூ.